திருப்பாவை தமிழ் மடம் மூன்றாம் பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் மாறி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றினை ஆடினால் பிங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகலா பூங்குவலை போதில் பொதுவன்று கண்படுப்ப தேங்காரே புக்கிலிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்க உடம் நிறைக்கும் பல்லல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ செம்பாவாய். எம்பெருமானின் வாமன அவதாரமும் திரிவிக்ரம அவதாரமும் இந்த பாசனத்தில் இடம்பெறுகின்றன. ஓங்கி வாமனாய் வந்து திரிவிக்ரமனாய் மாறி பெரியவாச்சன் பிள்ளை உரையிடும் பொழுது பனிப்பட்டு கீழே சாய்ந்திருந்த மூங்கில் சூரிய ஒளிப்பட்டு மேலே எழுவது போல விருள் என்று எழும்பினான். எனவே ஓங்கி உலக அளந்தான், மூன்று உலகத்தையும் அளந்தான். மூன்று உலகத்தையும் அளந்த நோக்கம் பூலோகத்திலே வாழ்பவர்களாயிருந்தாலும் சரி, புவர்லோகத்திலே இருப்பவர்களாயிருந்தாலும் சரி, சுவர்லோகத்திலே வாழ்பவர்களாயிருந்தாலும் சரி, எம்பெருவானின் திருவடி சம்பந்தம் இல்லாமல் ஒருவரும் இருக்க முடியாது என்று காட்டுவதற்காக உலக அளந்தான். இன்னும் சொல்லப்போனால் முதல் ஸ்ரீ ஷட்டாரி வாமனாய் வந்து திரிவிக்ரமனாய் மாறி அவன் பாதத்தை நம் தலை மீது வைத்ததுதான். அவனை உத்தமன் என்று சொல்லுகிறோம். பொதுவாக மனித குணங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது நான்கு வகையாக பிரிப்பது உண்டு. அகமாகமன், அகமன், மத்தியமன், உத்தமன். அகமாகமன் என்பவன் தனக்கு ஒரு பயனும் இல்லாமல் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்றே செயல்பாடுகளை உடையவன். உதாரணமாக வாழைப்பழத்தை சாப்பிடுகின்ற ஒருவன் தன் தோலை பாதையிலே எரிந்து விடுகிறான். பாதையிலே எரிவதனாலே அவளுக்கு ஒரு பயணம் இல்லை, ஆனால் அதில் சறுக்கி விழுபவள் அடிபட்டு பல நாட்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். இது அகமாதமன் செய்யும் காரியம். அகமன் என்பவன் தான் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பவன். இதற்கு சான்று வங்கியிலே சென்று பணம் பெற்று வருகின்ற ஒருவர் பின்னாலேயே ஒருவர் வந்து அவரையும் அறியாமல் அவரது பணப்பையை கீறிட்டு உள்ளே இருக்கின்ற பணத்தை எடுத்து சென்று விடுகிறான். அவன் நன்மையடைய வேண்டும் என்பதற்காக இந்த பணத்தை பெற்று வந்தவருக்கு தொல்லை கொடுக்கிறான். இவன் அகமன். மத்தியமன் என்பவன் தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்தவன். நாம் எல்லோரும் ஏறக்குறைய அங்குதான் இருப்போம். உத்தமன் என்று சொன்னால் தன்னை தாழ விட்டு கொண்டும் மற்றவர்களை வாழ வைப்பவன். உலகம் உண்ட பெருவாயனாகிய எம்பெருமான் தேவேந்திரன் வாக்சி பெற வேண்டும் என்பதற்காக தான் வாமனாய் குறுகிய வடிவம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று யாச்சகம் வைக்கிறான். மூன்று உலகத்திற்கும் சொந்தக்காரன் அவன். அவன் யாச்சகம் கேட்கிறான், தேவேந்திரனுக்காக கேட்கிறான். எனவே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி
பிறவியின் பயன் எம்பெருமான் பெயரை பாடுவதுதான். ஒரு சமயம் நாரதர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு சென்றாராம். அங்கே எம்பெருமான் காணப்படவில்லை. அங்கிருந்து குரல் கொடுக்கிறார், சுவாமி எங்கே இருக்கிறீர்? இங்கே காணப்படவில்லையே. ஒருவேளை யோகிகள் இதயத்திலேயே தங்கிவிட்டீர்களோ என்று. ஒரு எம்பெருமான் சொன்னாராம், நாகம் வசாமி வைகுண்டே. ஏ நாரதா, நான் வைகுண்டத்திலே வசிக்கவில்லை. நான் யோகி இதயே ரவோ, யோகிகள் இதயத்திலே கூட நான் இல்லை. எங்கே இருக்கிறேன் தெரியுமா? மத் பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதா, என்னுடைய அரியவர்கள் எங்கே என்னை குறித்து பாடுகிறார்களோ, ஆடி ஆடி அறம் வரைந்து இசை பாடி பாடி தண்ணீர் வழங்கி நாடி நாடி நரசிங்கா என்று பாடி வாகும் இவ்வாழ்களே என்பதற்கேற்ப எனது பெயரை சொல்லி ஆடியும் பாடியும் துள்ளியும் மகிழ்கின்றவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஏனப்பா நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் நாரதர். அவன் ஆடி ஆடி அகம் மகிழ்ந்து ஒருவேளை சரிந்து விடுவானேயானால் அவனுக்கு கை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் கன்னத்தனாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். எம்பெருமான் உகப்பது அவன் பெயரை பாடுவதைத்தான். பெயர் பாடி நாங்கள் பாவை நோன்பு இருக்கின்ற நாங்கள் இறைவனை அல்லால் பகவானை அல்லால் வேறு கதி இல்லாத நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பகவானை மாத்திரம் தெரியும், அவன் பெயர் மாத்திரம் தெரியும். அப்படி அவனுக்காகவே நோன்பு இருக்கின்ற நாங்கள் நம் பாவை, இந்த பாவை நோன்பு இருக்கிறதே நமக்காகவே ஏற்பட்ட ஒன்று. இந்த பாவை நோன்பு உலக நன்மைக்கு நோன்பு. நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் உலக நன்மையை கருதிதான் செய்வோம். நாங்கள் இந்திரஜித் போன்று நிக்கும்பலை யாகம் செய்பவர்கள் அல்ல. நிக்கும்பலை யாகம் என்பது வானர சைன்யங்கள் அறிந்துபட வேண்டும் என்பதற்காக இந்திரஜித் செய்த ஒரு யாகம். துரியோதனன் அபிசார ஹோமம் என்றொரு ஹோமம் படைத்தான். அந்த ஹோமத்தின் பயன் பாண்டவர்கள் அறிந்துபட வேண்டும் என்பது. நாங்கள் அப்படி நிக்கும்பலை யாகம் போகவோ அபிசார யாகம் ஆகியோ அல்ல. நாங்கள் இருக்கும் இந்த நோன்பு இருக்கிறதே உலக நன்மைக்காக. சாட்சி எம்பெருமானின் திருநாமங்களை வாய்விட்டு சொல்லி, சாற்றுதல் என்று சொன்னால் வாய்விட்டு சொல்லுதல், சாற்று முறை என்பதுதான் சரியான தமிழ். சாத்து முறை அல்ல, சாத்து முறை ஆகிவிட்டது. சாற்று நீர் ஆடினால் நீங்கிஞ்சி நானெல்லாம் திங்கள் மூமாறு செய்து. இந்த மழைக்கு இரண்டு தன்மை உண்டு, கெடுப்பதும் பெற்றார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இந்த மழையினாலே இரண்டு, ஒன்று வறட்சி கேடு, சில இடங்களிலே மழையே இல்லாமல் வறண்டு போயிருக்கிறது. மற்றது வெள்ளக்கேடு, சில இடங்களிலே அண்மையில் ஏற்பட்ட கஜா புயல் மாதிரி வெள்ளக்கேடு. வறட்சி கேடும் கூடாது, வெள்ளக்கேடும் கூடாது. இந்த தீங்கு இன்றி நான் எல்லாம் உலகம் எல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து. ஒவ்வொரு மாதமும் மூன்று முறை மழை பொழியுமாம். அப்படி பொழிந்ததற்கு அகச்சான்றுகள் இலக்கியங்களிலே காணப்படுகின்றன.
வேதம் ஓதும் வேதியர்க்கு ஓர் மலை, நீதி தவறாத அரசனுக்காக ஓர் மலை, தற்போதை பெண்களுக்காக ஓர் மலை. தற்பு என்று சொல்லப்படுவது தொல் திறம்பாமை என்பதுதான் சரியான தமிழாக்கம். தற்பெனப்படுவது தொல் திறம்பாமை. பெண்ணிற்கு அழகு, தற்காத்து, தற்கொண்டான் தேனி, தலை சார்ந்த சொற்காத்து, சோர்விலால் பெண். எனவே கற்பு என்ற அந்த வார்த்தையை நாம் சொல் திகழாமல் இருத்தல் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கற்பு ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. ஆகவே கற்புடைய பெண்களுக்கு ஒரு மலை என்று மும்மாறை செய்து ஓங்கு பெறும் சென்னல். சென்னல் என்பது ஒரு காலத்தில் பிச்சிலி சம்பா என்ற ஒரு வகை நெல் விளைந்தது. இது 6 மாத பயிர். நன்கு வளருமையானால் அந்த வயல் வரப்பிலே நடந்து செல்கின்ற 4ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன் தலை தெரியாது, அந்த அளவுக்கு வளரும். ஓங்கு பெறும் செங்கற்பட்டுக்கு பக்கத்தில் பொன் விளைந்த கலத்தூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே இந்த கிச்சிலி சம்பா விளைந்து பார்ப்பதற்கு பொன் மணிகள் மாதிரி இருக்குமாம். எனவே பொன் விளைந்த கலத்தூர். அந்த ஊரிலே நெல்லை தூற்றுவார்களே ஆனால் பக்கத்திலே இந்த ஒரு கிராமமே உண்டாயிற்றாம். அது பொன் பதர் கூடம். வளம் பொருந்தே ஒரு நாடு தென்னெல். ஊடு கயல் உகழ அந்த வயலில் மீன்கள் எல்லாம் புகழுதல் என்று சொன்னால் நழுவி நழுவி செல்லுதல். அந்த பயிருடைய அந்த காம்புகள் இருக்கிறது உறுதியாக இருக்கும். நீரிலே இருக்கின்ற அந்த மீன்கள் வளைந்து வளைந்து செல்லுமாம். ஆகவே கயல் உகழ பூங்குவலை போதில் ஒருவந்து பண்படுத்த குவளை மலர் என்று ஒரு மலர். அதிலே தேன் இருக்குமாம். இந்த வண்டுகள் தேனை தேடி சென்று அந்த மலரிலே அமர்ந்து அதில் இருக்கின்ற தேனை நன்கு ஒழிந்து உண்ட மயக்கத்திலே உறங்கி விடுமாம். அப்படி வண்டுகள் எல்லாம் உறங்குகின்ற பொதுவண்டு கண்படுப்ப. ஆயர் பாடையிலே இருந்த பசுக்கள் எல்லாம் மறைக்காமல் பாடை கொடுப்பவை. எங்கள் ஆச்சாரியர்கள் மறைக்காமல் தர்மார்த்த புரிஷ காலம் இவைகளுக்கு உரை சொல்லுவது போல அறம்பொருள் இன்பம் வீடு 4 காம்புகளினாலே பாலை கொடுப்பவை. எனவே அந்த பசுக்கள் மறைப்பது இல்லை. செல்வம் உள்ளவர்கள் சில பேர் மறைத்துக் கொள்வார்கள். அந்த பசுக்கள் மறப்பதில்லை, மறைப்பதும் இல்லை. சீர்த்த முறை பால் நிரம்பிய பால் துரப்பிகள் பற்றி வாங்க எஜமானன் கறக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனாய் அந்த பசுவின் பக்கத்திலே நின்று காம்பின் மீது கையை வைத்து விடுவானேயானால் அவன் எந்த பாத்திரத்தில் பாலை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ குடம் நிறைக்கும். அவன் கறக்க வேண்டிய அவசியம் இல்லை, கையை வைத்தாலே போதும். ஒரு சில ஆச்சாரிய சாரபூமாக்கு நாம் பக்கத்திலே நின்று ஒரே ஒரு கேள்வியை கேட்டா போதும், இறந்த மழை வெள்ளும் போல் அவர்கள் அமுதம் நிகழ் மொழிகளினாலே நம்மை மகிழ்விப்பார்கள். குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் என்ற வார்த்தை இருக்கிறதே அது ஆன்மா உய்வதற்கு தேவையானதை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் வள்ளல்கள். எம்பெருமான் வள்ளல். பெரும்போதூர் வந்த பாஷ்யக்காரர் பெரும்போதூர் வந்த வள்ளல். தூப்புளில அவதரித்த சுவாமி தேசிகன் தூப்புள் வள்ளல். நம் ஆச்சாரிய சாரபோமன் வள்ளல். பெரும் பசுக்கள், பெருமை பொருந்திய பசுக்கள். பெரிய பசுக்கள் என்று ஒரு பொருள் இருந்தாலும் கூட பெருமை பொருந்திய பசுக்கள்.
நீங்காத செல்வம். அந்த பசுக்கள் நிறைந்திருப்பதால் ஆயர்பாடி செல்வம் மிகுந்திருந்தது என்று ஒரு பொருள் உண்டு. ஆனால் ஆச்சாரிய சாரபூதமாக்களாகிய பசுக்கள் நிறைந்திருக்கிற வரையில், மறைக்காமல் இருக்கும் வரையில், ஞானம் இருக்கிறதே அந்த ஞானம் நன்கு வளரும். எனவே ஆச்சாரியர்கள் திறமை இங்கே பேசப்படுகிறது. அவர்கள் மூன்று அடியினாலே உலகை அளக்கிறார்கள். அந்த மூன்று என்ன என்று கேட்டால், சித்தம், புருஷார்த்தம், தர்மம், இவைகளை எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி பசுக்களை போன்ற ஆச்சாரியர்கள் பெருமையும் அடங்கியிருக்கிறது. நாம் ஞானத்தை பெறுவதிலே இரண்டு, ஒன்று விபரீத ஞானம், மற்றொன்று தெளிந்த ஞானம். அதுவே தீண்டி வருவது விபரீத ஞானம், தீங்கில்லாத சம்பிரதாய சேவைகளை பெறுவது தெளிந்த ஞானம். எனவே இந்த அறப்பயிர் விளைவதற்கு ஆச்சாரியர்கள் பசுவை போன்றவர்கள் என்ற உள் உரை பொருளும் இதிலே இருக்கிறது என்று சொல்லி இனி அடுத்த பாசனம் ஆகுமலை கண்ணா நாளை பார்ப்போம்.